Sir, நாங்க அபிஷேக் வீட்ல இருந்து கால் பண்றோம். ஆமா சார், ராக் ஸ்டார் அபி வீட்ல இருந்து தான். இங்க தீ பிடிச்சிருக்கு சார், நீங்க சீக்கிரமா வாங்க. ஆமா, thank you. என்னாச்சு ராஜ், ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணியா இல்லையா? அப்பா, நான் இப்போதான் உங்களுக்கு கால் பண்ணேன், அவங்க வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, அபியும் பிரக்யாவும் இன்னும் வரல, என்னாச்சு? என்னத்த, எதுக்கு நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அபி பிரக்யாவை கூட்டிட்டு வருவான், நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அக்கா நீங்க ஏன் அலறீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அபி பிரக்யாவை காப்பாத்திட்டு வெளியே வருவான். அக்கா அவன் ராக் ஸ்டார்க்கா, கண்டிப்பா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவான். நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, அது போதும். இல்ல இந்து, நான் ஒன்னும் அழல. நம்ம அபி பிரக்யாவை காப்பாத்துறதுக்காக தனியாவே கிளம்பி போயிருக்கான். பிரக்யா அவனோட பொண்டாட்டிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியவே தெரியாது. இருந்தாலும் நம்ம அபி புருஷனா அவன் கடமையை செய்யறதுக்கு கிளம்பிட்டான் பாத்தியா? கடவுள் என்ன நினைக்கிறானே தெரியல. அக்கா நீங்க நல்லதாவே நினைங்க, அப்பதான் எல்லாமே நல்லதாவே நடக்கும்க்கா. கடவுளே, என் பசங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவங்க 100 வருஷம் சந்தோஷமா வாழணும், நீ தான் காப்பாத்தணும். நான் இப்போ ஃபேமஸ் ராக் ஸ்டார் அபிஷேக் சார் வீட்டுக்கு வெளியில இருக்கேன். அவர் வீட்டுல நடந்த அவரோட ஆல்பம் ரிலீஸ் பார்ட்டில திடீர்னு தீ பத்திக்குச்சு. இப்ப நீங்க என் பின்னாடி பாக்கலாம், ஏன்னா எல்லாருமே வெளியில வந்துட்டு இருக்காங்க. அபிஷேக்கோட ஃபேமிலியும் வெளியிலதான் இருக்காங்க, ஆனா அபி சாரோட ஃப்ரெண்டும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அபிஷேக் சார் அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் உள்ள போயிருக்காரு. அவங்கள எப்படியாவது காப்பாத்திருவாங்கன்னு நினைக்கிறேன். பிரக்யா, நம்மள சுத்தி நெருப்பா இருக்கு, ஆனாலும் எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வருது. எந்த கவிதை? நீ ரோஜாவாக இருந்தால் நான் உன்னை சுத்தி முள்ளாக இருப்பேன். காயப்படுத்துவதற்காக இல்லை, யாரும் உன்னை காயப்படுத்தாம இருக்க. அதெல்லாம் சரி, இங்க இருந்து எப்படி போறது? எதையாவது உடைச்சு. அதான், எதை உடைச்சு வெளியில போக போறோம்னு கேக்குறேன். அந்த அந்த வழி க்ளோஸ் ஆயிடுச்சு, அந்த வழியா போக முடியாது. விண்டோ விண்டோ, அந்த விண்டோ ஓபன் ஆகாதுங்க. அங்க தீ பிடிச்சிருக்க, என்ன பண்றீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு கீழே இறங்குங்க. கீழே இறங்குங்கன்னு சொல்றல, ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. கோபத்துல யாராவது பிளான் போட்டாங்கன்னா வைங்க, அது அவங்களுக்கு மட்டும் வினையா மாறாது, மத்தவங்களுக்கும் வினையா மாறும். இதோ இவ்வளவு பாருங்க, இவ எப்படியும் மாட்டிப்பா, அப்புறம் என்னையும் மாட்டி விடுவா. நான் ஒருவேளை மாட்டினேன்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க தான் காரணமா இருப்பீங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணாம நடுவுல போயிட்டீங்க, என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க. என்ன சொன்ன நீ? நான் உன்னை ஏமாத்திட்டேனா? நான் என் வேலையை ஒழுங்கா தான் பண்ணேன், நீ தான் உன் வேலையை ஒழுங்கா பண்ணல. பெருமை கொஞ்சம் வாயை மூடுங்க. இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க, மெதுவா பேசுங்க. இங்க மீடியா பீப்பிள் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது கேட்டுடுச்சுன்னா அப்புறம் நியூஸ் வெளியில போயிடும். அப்படி இந்த நியூஸ் வெளியில போச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் உள்ள போக வேண்டி இருக்கும். கொஞ்சமாவது கொஞ்சம் நார்மலா பிஹேவ் பண்றீங்களா?
இப்ப பாரு, நான் இப்போ நார்மல் ஆயிட்டா இல்லையா? அவளை நார்மலாக்கு, அப் நார்மலா நிக்கிறா பாரு. எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இவ இவ தலை மேல சில் தண்ணி ஊத்து, அப்பதான் அமைதியாவா. என்ன 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 பின்ன வேற என்ன பண்றது? உன் மண்டை சூடு குறையணும்னா சில் தண்ணி தான் நல்லது. உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. அபி அந்த பிரக்யாவை காப்பாத்திட்டானா இல்ல அந்த பிரக்யா செத்துட்டாளா? என்ன நடக்குதுன்னு இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? கண்ணு தரங்க, கண்ணு தரங்க ப்ளீஸ், கண்ணு தரங்க ப்ளீஸ், என்கிட்ட பேசுங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன காப்பாத்த வந்தீங்க. நீங்க நீங்க தயவு செஞ்சு கண்ணு தரங்க ப்ளீஸ் ப்ளீஸ், என் கூட ஏதாவது பேசுங்க ப்ளீஸ். இருங்க, நான் யாரையாவது கூப்பிடுறேன். இருங்க, யாராவது இருக்கீங்களா? இல்ல, நான் அவரை இப்படி தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இல்ல இல்ல, நான் இவர் கூட எங்கதான் இருப்பேன். ப்ளீஸ் எந்திரிங்க. உங்களுக்கு என்னாச்சு? யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ், கண்ணு தரங்க ப்ளீஸ். இவருக்கு இப்ப நான் மூச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அப்பதான் இவருக்கு நினைவு திரும்பும். மனசோட சத்தம் கேட்டு இங்க வந்தீங்களா? இல்ல உங்க மனசே உங்களை இங்க கூட்டிட்டு வந்துச்சான்னு தெரியல. இது உன் மனசோட வேதனையா இல்ல என் மனசோட வேதனையான்னு தெரியல. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு விஷயம் சொல்றேன், இங்க உன் உயிரை காப்பாத்த வந்தனா இல்ல என் உயிரை காப்பாத்திக்க வந்து தெரியல. ஒரு விஷயம் மட்டும் என்னால சொல்ல முடியும், நீ எனக்கு கிடைக்காம இருந்திருந்தா எனக்கு என்ன ஆயிருக்கும்னு தெரியல. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? என் மேல இருக்கிற காதல் தான் உங்களை எப்பவும் என் பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ரெண்டு பேரோட உறவு சந்தோஷத்துல மட்டும் இல்ல கஷ்டத்திலையும் கை கொடுக்கும். அதனாலதான் நமக்கு வர கஷ்டங்கள் கூட நம்ம ரெண்டு பேரையும் இப்படி ஒண்ணு சேர்த்து வைக்குது. சரளா போன் பண்றா? இப்ப வா. இப்ப என்ன பண்றது?
அக்கா அவங்க பிரக்யாவை பத்தி கேட்டா நம்ம என்ன சொல்றது? என்னத்தை சொல்றது? என்ன நடந்துச்சோ அதை சொல்லிடுவோம். இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடாதுக்கா. அப்ப என்ன சொல்றது? போய் சொல்லட்டுமா? பொய் கூட சொல்லக்கூடாது. ஆனா அப்போ என்ன சொல்றது? அக்கா நீங்க போனை எடுக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அபியும் பிரக்யாவும் முதல்ல சேஃபா வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க சரளாவுக்கு போன் பண்ணிட்டு இங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம சொல்லிடலாம். ஒருவேளை அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா அவங்களை சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கும்க்கா. அது சரிதான், ஆனா அபியும் பிரக்யாவும் இன்னும் வெளியே வரலையே. அக்கா அவங்க பத்திரமா வந்துருவாங்க, ஃபயர் சர்வீஸ் கூட போன் பண்ணிருக்காங்க, அவங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்கக்கா. அவங்க ரெண்டு பேரும் பத்திரமா வெளியில வந்துருவாங்க, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்கக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஃபயர் சர்வீஸ்காரங்க வந்துட்டு இருக்காங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அபி பிரக்யாவே காப்பாத்திடலாம். வாங்க அங்க போலாம், வாங்க. சார் வாங்க, ப்ளீஸ் வாங்க. எப்படி தீப்பிடிச்சதுன்னு எங்களுக்கு தெரியாது சார். வீட்டில் இருக்கிற எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ஜஸ்ட் என் பிரதர் இல்லை, அவரோட ஃப்ரெண்டு இருக்காங்க, அவ்வளோதான் சார். சார் ப்ளீஸ், அவங்க ரெண்டு பேரையும் பத்திரமா வெளியே கொண்டு வந்துருங்க. ஓகே, உங்களில் யாராவது ஒருத்தர் இவர் கூட போங்க, தீ எங்க பிடிச்சிருக்குன்னு காட்டுங்க. சார் பசங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது அவங்கள காப்பாற்றி வெளியே கூட்டிட்டு வந்துருங்க. இங்கே பாருங்க ப்ளீஸ், எங்களை கொஞ்சம் வேலை பண்ண விடுங்க. அதான் இவங்க வந்துட்டாங்கல்ல, அவங்க காப்பாத்திருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஐயோ பிரக்யா செத்து இருக்கணும். பிரக்யா சொல்லுங்க. வாயிலிருந்து சொல்லுங்கிற வார்த்தை கேட்கணும்னு இருந்துச்சு. எனக்கு இப்போ வேற எதுவும் வேண்டாம். ஏய் குண்டச்சி சொல்லுங்க. நீ சொல்லுங்கன்னு சொல்லும்போது எனக்கு இதுக்கு ஒன்று என் பொண்டாட்டிங்கிற மாதிரி என் மனசுக்கு தோணுது தெரியுமா? பொண்டாட்டி தானே? எங்க இந்த பக்கம் தான் சார். நீங்க போங்க, இங்க இருக்கிறது சேஃப் சார். உள்ள இருக்கிறது என் தம்பி தான் சார். நாங்க காப்பாத்திடுவோம், அவங்கள பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. தயவு செய்து நீங்க போங்க, இங்க எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து நீங்க போங்க. போங்க சார், இவரை கூட்டிட்டு போங்க சீக்கிரம். பெட்ரோல் டீசலோட தான் இருக்கு. வாங்க போய் சிலிண்டர் எடுத்துட்டு வரலாம். வாங்க.
ஏப்பா, ஃபயர் சர்வீஸ் ஆளுங்க உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சே. இனியும் அவங்க காப்பாத்தி கூட்டிட்டு வரல. அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? அக்கா, நீங்க அப்படி எதுவும் சொல்லாதீங்க. நல்லதாவே சொன்னீங்கன்னா நல்லதாவே நடக்கும். அவங்க நல்லபடியா வெளியே வந்துருவாங்க. நெருப்பெல்லாம் அணைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்ல. எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் சேஃபா வெளியே வந்துருவாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. ஐயோ கடவுளே, என் பசங்களுக்கு என்ன ஆச்சு? பாத்தியா சார், இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு? இவங்க நல்லா தானே இருக்காங்க. இதை பாருங்க, யாரும் பயப்பட வேணாம். இவங்க ரெண்டு பேரும் மயக்கத்துல தான் இருக்காங்க. உள்ள ரொம்ப புகையா இருந்திருக்கு. இந்த மாதிரி புகையை சுவாசிச்சாங்கன்னா யாரா இருந்தாலும் மயங்கி விழுந்துருவாங்க. பாத்தீங்களாக்கா, அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் கைய புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கஷ்டத்திலயே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே சேர்ந்து இருக்காங்க பாருங்கக்கா. இந்த விஷயம் நமக்கு புரியுது, ஆனா சில பேர் மண்டையில ஏற மாட்டேங்குது. யார் என்ன பண்ணாலும் சரி, இவங்க ரெண்டு பேரும் என்னைக்குமே பிரியவே மாட்டாங்க. அவங்கள பிரிக்கவும் முடியாது. ரொம்ப நன்றி கடவுளே. என் பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்கள காப்பாத்திட்டப்பா. இங்க பாருங்க, ஏன் இப்படி நடந்தது தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்கல்ல, அதான் உங்க மேல திருஷ்டி பட்டுடுச்சு. அக்கா, இவங்க நெருப்புல இருந்து வெளியே வந்திருக்காங்க. இவங்க திசையை நெருப்பே எடுத்துருச்சுக்கா. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு எதுவும் ஆகாது.